கடந்த கால வரலாறு தானே, நீங்கள் டப் மேட்ச் பார்த்தது இல்லையா, ரீல்ஸ் பார்த்தது இல்லையா, எத்தனை பசங்க விஜய் மாதிரி பண்ணி போடுறாங்க. அப்போது இது வந்து தவறான பழக்கம் இல்லைன்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஆழப்பதிகிறோம். கண்டிப்பாக அதை வேணும்னே ஹைப்பை க்ரியேட் பண்ணணுன்னு தான் எடுத்திருக்காங்க, அதுக்கு தான் நாங்கள் இருப்பு தெரிவிச்சிருக்கோம். அப்போது அந்த தவறை திருத்திக் கொள்வது தானே ஒரு மனிதனுக்கு அழகு, அதுவும் நாளைக்கு தமிழ்நாட்டு ஆளணுன்ற ஆசை வந்து அவருக்கு நிறையவே இருக்குது, ரொம்ப இல்லை ரொம்ப 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 நிறையவே இருக்குது. அப்போது அதை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம், தயவு செஞ்சு மாற்றுங்க, அதை மாத்திரம் நாங்களும் சேர்த்து சப்போர்ட் பண்ண போகிறோம். பண்ணணுங்க ஏங்க, அவர் என்னங்க நாங்கிட்ட இருந்தேங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி இவங்களோட படத்தில் தானேங்க அவர் நடிக்கிறாரு வாழ்றாரு, ஏன் பண்ண மாட்டாரா, இந்த இளைய தலைமுறைக்காக பண்ண மாட்டாரா? விஜய் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்கிறது என்ன இருக்குது? இப்போ நாங்கள் இந்த நைட்டு நடுப்பகல் 12 மணிக்கு இந்த குழந்தைகள் ரோட்டில் நின்று எதுக்கு போராடுறோம்? இந்த சமூகம் நல்லா இருக்கணுன்றக்காக தான் போராடுறோம். ஏன் அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்க மாட்டாரா? அவர் தலையில் ஒரு வீடு இருக்கா? வந்து சொன்னாங்கன்னா எங்கள் தலைவரே சொல்லிட்டாரு, எங்களை பின்பற்றவரே சொல்லிட்டாருன்னு இந்த குழந்தைங்க ஃபீல் பண்ணோம். சின்ன பசங்களோட இந்த கோரிக்கையை அவர் ஏற்றுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். அது வந்து தீர்வு கிடையாது, கீழே லைன் போகிறதுலாம் வந்து தீர்வே கிடையாது. அந்த பாடலை திரும்ப பண்ணோம், ரீஷூட் பண்ணுறோன்ற மாதிரி இன்றைக்கி நாளிதழில் போட்டிருக்காங்க, அதெல்லாம் தீர்வே ஆகாது. இந்த ஒரு விஷயத்தை ராஜஸ்ரீ பிரியா அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க. அவர்கள் மேலே அந்த அவதூறு குற்றச்சாட்டு சொல்கிற வகையில் ஏஷியா நெட்டுன்ற ஒரு சேனல் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து பாரம் மூடுறதுக்கு காசு வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அவதூறை வந்து ஏஷியா நெட் சேனல் பரப்பியிருக்கு. அறிவு இருக்கவன் இதை கண்டிப்பாக திரும்ப பெறணுங்க. அதாவது பல லட்சம் குழந்தைங்களோட வாழ்க்கை முக்கியமா இல்லை 10 கோடி ரூபா முக்கியமா? பல எத்தனை குழந்தைங்க உங்களை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு 5 குழந்தைங்க இங்கே வந்திருக்காங்க, நாளைக்கு 5 லட்சம் குழந்தைங்க, 5 லட்சமா ஒரு 50 லட்சம் குழந்தைங்களா உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை முக்கியமா? பல 100 கோடி சம்பாதிக்கிறீங்க, ஒரு 5 கோடி ரூபா போட்டு மறுபடியும் அந்த பாட்டு எடுக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை. சமூக அக்கறை விஜய்க்கு இருந்தா சத்தியமா அதை பண்ணணும். அதாவது முதல்ல வந்து எதுவுமே இல்லாமல் அந்த பாடலை வந்து வெளியிட்டாங்க. அப்போ வந்து நாங்கள் தீவிர எதிர்ப்புக்கு அப்புறம் கீழே வந்து அது மாதிரி ஒரு லைன் போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு லைன் போட்டால் சரியாயிருமா? இந்த சின்ன பசங்க தெரியுமா விஜய் என்ன பண்ணுறாரோ அதை திருப்பி பண்ணுன்றது தான் இந்த பசங்களுக்கு தெரியும். அதனால தான் நம்ம இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறோம். சின்ன பசங்களோட இந்த கோரிக்கையை அவர் ஏற்றுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். அது வந்து தீர்வு கிடையாது, கீழே லைன் போகிறதுலாம் வந்து தீர்வே கிடையாது. அந்த பாடலை திரும்ப பண்ணோம், ரீஷூட் பண்ணுறோன்ற மாதிரி இன்றைக்கி நாளிதழில் போட்டிருக்காங்க, அதெல்லாம் தீர்வே ஆகாது. அந்த பாடலை நீக்குங்க, அந்த வரிகளை நீக்குங்க. இந்த சின்ன பசங்க உங்களை பார்த்து வளர்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல வழி காட்டுங்க. பாட்டை நீக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இந்த பாட்டு இந்த 4 நாட்களில் விஜய் என்ற ஒரு தனி நபருக்காக தான் எல்லாம் பார்க்குறாங்களே தவிர அந்த மற்ற விஷயத்துக்காக பார்க்குறதில்ல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவர் ஊடு இருக்காரு. அப்போது இதே ஒரு விஷயத்தை விஜய் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்கிறது என்ன இருக்குது? இப்போ நாங்கள் இந்த நைட்டு நடுப்பகல் 12 மணிக்கு இந்த குழந்தைகளோட ரோட்டில் நின்று எதுக்கு போராடுறோம்? இந்த சமூகம் நல்லா இருக்கணுன்றக்காக தான் போராடுறோம். ஏன் அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்க மாட்டாரா? அவர் தலையில் ஒரு வீடு இருக்கா? வந்து சொன்னாங்கன்னா எங்கள் தலைவரே சொல்லிட்டாரு, எங்களை பின்பற்றவரே சொல்லிட்டாருன்னு இந்த குழந்தைங்க ஃபீல் பண்ணோம். அவர் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கும், ஏன் அவர் பண்ண மாட்டார் அவரு பண்ணணுங்க ஏங்க, அவர் என்னங்க நாங்கிட்ட இருந்தேங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி இவங்களோட படத்தில் தானேங்க அவர் நடிக்கிறாரு வாழ்றாரு, ஏன் பண்ண மாட்டாரா? இந்த இளைய தலைமுறைக்காக பண்ண மாட்டாரா? இது பண்ணலன்னா உண்மையில் அது ஒரு பெரிய கே பண்ணார்னா அவருக்கு ப்ளஸ். ஒட்டுமொத்த இந்த இளைஞர் சமுதாயமும் குழந்தைய சமுதாயமும் பெற்றோர்களும் கண்டிப்பாக அவர் ஒரு ஆதாசன கதாநாயகனாக கொண்டாடுவாங்க. ஏன்னா தப்பு பண்ணிட்டார், ஏதோ ஒரு வகையில் தப்பு பண்ணிட்டார், அது திருத்துனா அவரோட இமேஜ் தான் பில்டப் ஆகுமே தவிர அதனால் அவருக்கு மைனஸ் ஒன்றுமே கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை ராஜஸ்ரீ பிரியா அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அதே போல் அவர் மதுவுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க. அந்த மதுவுக்கு எதிராக அவங்க கூட சேர்ந்து நாங்கள் போராடின வரலாறுலாம் இருக்குது, ஈசிஆரில் ஒரு பாரெல்லாம் மூடியிருக்கோம். இந்த விஷயம் தீவிரமான இந்த நேரத்தில் அவர்கள் மேலே அந்த அவதூறு குற்றச்சாட்டு சொல்கிற வகையில் ஏஷியா நெட்டுன்ற ஒரு சேனல் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து பாரம் மூடுறதுக்கு காசு வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அவதூறை வந்து ஏஷியா நெட் சேனல் பரப்பியிருக்கு. இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதாவது சமூகத்தில் நடக்கிற அநீதிக்கு எதிராக நம்ம குரல் கொடுத்தா, அது ஒரு பெண்ணாக இருந்தால், இது போன்ற அவதூறுகளை பரப்புவர்களானால் அப்போது யார் போராட வருவாங்க? அப்போது இதை எதிர்த்து அந்த ஏஷியா நெட் சேனலில் முற்றுகிற ஒரு போராட்டத்தை கூட நாங்கள் சகோதரி ராஜஸ்ரீ கிட்ட கேட்டு அறிவிக்கலான்னு நாங்கள் இருக்கிறோம். இல்லைன்னா இனி வரும் காலங்களில் அநீதி எடுத்து போராடுறதுக்கெல்லாம் தயங்குவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு விஷயமே எடுத்துக்கிட்டோம், விஜய் பாட்டை எடுத்து ராஜஸ்ரீ பெரியா பேசுகிறாங்க, நாங்கள் பேசுகிறோம், யார் யாரே அதுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க? யாருமே குரல் கொடுத்த மாதிரி இல்லை. அப்போது அவர்கள் போன்றவர்களுக்கு நாங்கள் என்றைக்குமே பக்கபலமாக இருப்போம். கண்டிப்பாக அதை வேணும்னே ஹைப்பை க்ரியேட் பண்ணணுன்னு தான் எடுத்திருக்காங்க, அதுக்கு தான் நாங்கள் இருப்பு தெரிவிச்சிருக்கோம். அப்போது அந்த தவறை திருத்திக் கொள்வது தானே ஒரு மனிதனுக்கு அழகு, அதுவும் நாளைக்கு தமிழ்நாட்டு ஆளணுன்ற ஆசை வந்து அவருக்கு நிறையவே இருக்குது, ரொம்ப இல்லை ரொம்ப 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 நிறையவே இருக்குது. அப்போது அதை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம், தயவு செஞ்சு மாற்றுங்க, அதை மாத்திரம் நாங்களும் சேர்த்து சப்போர்ட் பண்ண போகிறோம். உண்மை தானே? இப்போது நம்ம வீட்டில் போனோடனே என் பொண்ணு என்ன கேட்குறா, முதல்ல அந்த பேட்டி கொடுத்தோடனே நீங்கள் எதுக்குப்பா விஜய் எதிர்த்து பேட்டி கொடுக்குறேன் தான் கேட்குறாங்க. அந்தளவுக்கு அதை புரிஞ்சுக்கொள்ளாமல், நம்ம எதுக்கு எதிர்க்கணும் புரிஞ்சுக்கொள்ளாமல் நம்ம வீட்லேயும் அந்த எதிர்ப்பு இருக்குது, அதை ஒரு புரிய வைக்கிற முயற்சியில் தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ விஜய் போன்றவர்கள், அதாவது தமிழ்நாட்டில் 7.5 கோடி மக்களில் ஏறக்குறைய ஒரு பாதிக்கு பாதி அவர் ரசிகர் இருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ அது போன்ற விஷயத்தில் அவர் ஒரு தரமான ஒரு முடிவு எடுக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம்.
அதாவது வசனங்கள் வந்து ஒரு பெரிய தாக்கத்தில் ஏற்படுத்தாதுங்க, காட்சிகள் தான் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போது இன்றைக்கி ஒரு விஜய் ஒரு படத்தை நடித்தாருன்னா அந்த விஜய் போட்ட மாதிரி ட்ரெஸ்ஸை போடணும், அவர் மாதிரி ஹேர் ஸ்டைலை வைக்கணும் அப்படின்ற இயல்பு வந்து தமிழ்நாட்டில் வந்து இயல்பாக பதிஞ்சிச்சு. அதுவும் இன்றைக்கி வந்து மொபைல் ஃபோன்லாம் ஒரு ஒரு வீட்டு குழந்தைங்க கையில் மொபைல் ஃபோன் இருக்குது, ரொம்ப ஈஸியாக வந்து எல்லாத்தையும் பார்த்துடுறாங்க. அப்போ விஜய் போன்றவர் வந்து ஒரு சின்ன பசங்களை வந்து ரொம்ப ஈர்த்துறாரு, அது வந்து நம்ம வந்து அவரை பாராட்டி தான் ஆகணும். அந்த ஒரு மேனரிசமும் அந்த ஒரு கடவுளோட கிருபையும் அவருக்கு இருக்குது, அவர் அதை சரியான முறையில் பயன்படுத்தணும். இப்போ ஒரு கடைக்கு ஒரு குழந்தை அப்படி போகுதுன்னா அந்த கீழே வந்து புகைப்பிடித்தல் உடல் நலுக்கு தீங்கானன்றது படித்து பார்த்து அதை புரிஞ்சு கொள்கிற விஷயம் வந்து குழந்தைகளுக்கு இருக்காது. ஆனால் விஜய் ஒரு படத்தில் நடிக்கிறாரு, விஜய் அங்கிள் இந்த மாதிரி வாயில் சிகரெட் வைக்கிறாரு, அவருக்கு வந்து சரக்கு வந்து ஒரு பாட்டில் பார்த்தாது ஒரு அண்டா வேணும் அப்படின்ற வசனங்கள்லாம் குழந்தை மனசில் பதிஞ்சிடும். கடந்த கால வரலாறு தானே, நீங்கள் டப்மாஷ் பார்த்தது இல்லையா, ரீல்ஸ் பார்த்தது இல்லையா, எத்தனை பசங்க விஜய் மாதிரி பண்ணி போடுறாங்க. அப்போது இது வந்து தவறான பழக்கம் இல்லைன்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஆழ பதிஞ்சிடும். அதுதான் நாங்கள் சொல்லுவோம். வணக்கம், நான் அருண்குமார், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை. நண்பர்கள் அளவுக்கு தெரியும், கடந்த 26ஆம் தேதி சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நம்ம அந்த டாஸ்மாக் முற்றுகை போராட்டம் நடத்தியிருந்தோம். அதுபோல நடிகர் விஜய் அவர்களுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தோம். தன்னை பின்பற்றும் ரசிகர்கள் குடிக்க தூண்டும் வகையிலையும் சிகரெட் பிடிக்க தூண்டும் வகையிலையும் அவர் வந்து அந்த லியோ பட பாடல் வெளியிட்டிருந்தார். அதை எதிர்த்து நாங்கள் அந்த ப்ரெஸ் மீட் வச்சுருந்தோம், அவரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் ஊடகங்களில் விஜய் ரசிகர்கள் எங்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்தாங்க, ஆபாசமாக பேசினாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் எங்கள் நிர்வாகி வீட்டு பசங்களே எங்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏங்க விஜயங்களை எடுத்து நீங்கள் பேசுகிறீங்க, விஜயங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு வந்து எங்கள் வீட்டு பசங்க எங்கள் நிர்வாகி வீட்டு பசங்களே வந்து நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் விதமாக ஒரு ஒரு நிர்வாகியும் அவங்க வீட்டு குழந்தைங்களை கூப்பிட்டு என்ன பிரச்சனை, புகைப்பிடிப்பதனால என்ன பிரச்சனைலாம் வரும், விஜய் என்ன சொன்னாலும் செய்கிற அளவுக்கு இந்த சின்ன பசங்களுக்கு வந்து அந்தளவுக்கு விஜயை பிடிக்கும். அப்போது விஜய் யோசிக்க வேண்டியது என்ன, இந்த சின்ன பசங்களுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், தன்னை நம்பி இருக்கிற தன் பின்னாடி ஃபாலோ பண்ணுற அந்த இளைஞர் கூட்டத்துக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் யோசிக்கணும். அதன் ஒரு பகுதியாக இந்த பசங்க இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டாங்க, எங்கள் வீட்டு பசங்க எங்கள் நிர்வாக வீட்டு பசங்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம், தயவு செய்து விஜய் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும், ஆனால் விஜய் உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக எப்படி இருக்கணும், வர இளைய தலைமுறையை அவர் எவ்வாறு வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு ஒரு சொல்கிற விதமாக அந்த பசங்களே விஜய்க்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறோம், அங்கிள் இந்த பாட்டு வந்து எங்களுக்கு பிடிக்கல, அவங்களே மனமு வந்து ஒரு ஒருத்தரும் அவங்களே மனமு வந்து அனுப்புகிறோம் அப்படின்ற ஒரு விஷயமா இன்றைக்கி கெருங்கம்பாக்க வியாபார சங்க சார்பாக இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் அறிவிச்சிருக்கோம். தயவு செய்து விஜய் அவருக்கு ஒரே ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன், நீங்கள் வந்து வளரும் தலைமுறைக்கு ஒரு உதாரணமாக இருக்கீங்க. சின்ன சின்ன பசங்க ஒரு 3 வயசு பையன் 5 வயசு பையன்லாம் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நம்புகிறான், அவர்களுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருங்க, இல்லைன்னா அடுத்தடுத்து தீவிரமாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அதே போல் இன்றைக்கி நாளிதழ்களில் தினத்தந்தி நாளிதழில் வந்து இந்த பாடலை திரும்ப பெறதா அந்த படக்குழு வந்து அறிவிச்சிருக்கு, அதை விஜய் அவரோட வாயால் அறிவிக்கணும். அதே போல் யூடியூப்லேயும் இந்த சேனல்களில் இருக்க பாடல்களை ரிமூவ் பண்ணுறன்ற ஒரு கோரிக்கை நாங்கள் வச்சுக்கிறோம். வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம்.